ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னைக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டான ஒரு கெச்சப் சிக்கன் தாங்க நம்ம பண்ண போகிறோம். உங்களுக்கு கிரில் சிக்கன் பிடிக்குமா? அப்போனா கண்டிப்பாக இந்த கெச்சப் சிக்கனும் ரொம்ப பிடிக்குங்க. இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப ரொம்ப சுலபங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் டைரியில் இருக்கிற 9வது வாசகத்தை இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னென்னா, வாழ்க்கையில் நம்மளை தட்டி கொடுத்தவர்களையும் வாழ்க்கையில் நம்மளை தட்டி விட்டவர்களையும் என்றைக்குமே மறக்கக்கூடாது. உண்மைதானங்க, வாழ்க்கையில் நம்மளை தட்டி கொடுத்தவங்கள என்றைக்குமே மறக்கக்கூடாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கெச்சப் சிக்கன் எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6 பல் பூண்டு எடுத்துக்கிட்டேங்க. 2 பிரிஞ்சி இலை எடுத்துக்கிட்டேங்க. 1 ஸ்பூன் சோயா சாஸ் எடுத்துக்கிட்டேங்க. 1/4 கப்பு பார்த்திங்கன்னா டொமேட்டோ கெச்சப் எடுத்துக்கிட்டேங்க. 1/4 கப் சரியான அளவாக இருந்துச்சுங்க. இப்போ இது கூட 3 கப் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 3 கப் வந்து இந்த 2 ஜிஞ்சர் பீஸ் வேகிறதுக்கு சரியான அளவாக இருந்துச்சுங்க. 1 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் நார்மல் ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா சரியான அளவாக இருக்கும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இந்த பீஸ் எல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பை மிதமான தீயில வச்சு 10 நிமிஷம் வேக வைக்கலாங்க. பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து இந்த 2 ஜிஞ்சர் பீஸையும் மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி வச்சு மறுபடியும் மூடி போட்டு இன்னொரு 10 நிமிஷம் மிதமான தீயில வேக வைக்கலாங்க. கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் இந்த ஜிஞ்சர் பீஸ் வெந்திருக்குங்க, போதுமானது. இப்போ நம்ம இதை ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். தட்டுக்கு மாற்றிட்டு 1 மணி நேரம் ஃபேனு கடியில் வச்சு இதை நல்லா காய வைக்கலாங்க. ஒரு பொட்டு ஈரம் இருக்கக்கூடாது. இப்போ இதை நம்ம ஆயிலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நம்ம ஃபேனு கடியில் ஏன் காய வைக்கிறோன்னா, ஈரத்தோடு அப்படியே இந்த எண்ணெயில் போட்டு இந்த சிக்கன் பீஸை பொறிச்சோம்னா நம்ம முகத்துலலாம் எண்ணெய் ரொம்ப தெரிக்குங்க. அதனால தான் இதை நல்லா ஃபேனு கடியில் வச்சு நல்லா காய வச்சு ஈரம் இல்லாமல் இந்த எண்ணெயில் பொறிச்செடுக்கிறோம். மிச்சம் இருக்கிற இந்த தக்காளி சாசையும் நம்ம நல்லா இது மேலே தடவிக்கலாங்க. ரொம்ப ஒரு கலரையும் ரொம்ப ஒரு டேஸ்டையும் கொடுக்கும். இந்த எண்ணெயிலையுமே இந்த சிக்கன் பீஸை ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு கிடையாதுங்க. ஒரு 5 நிமிஷம் இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பினாலே போதும், ஏற்கனவே வெந்த சிக்கன் தான் சூப்பராக ரெடியாகி வந்துடுங்க. இது வரைக்கும் நீங்கள் கெச்சப் சிக்கன் செஞ்சு சாப்பிட்டது இல்லைன்னா இப்போ ஒரு தடவை இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, எங்கள் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஃபேமிலி எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.